இந்தியாவில் சற்று உயர்ந்த கோவிட் தினசரி பாதிப்பு, மேலும் 975 பேருக்கு தொற்று உறுதி. இந்தியில் வெளியான முதல்வர் ஸ்டாலினின் அறிவிப்பு, இந்தி எதிர்ப்பு என்னாச்சு என எதிர்க்கட்சிகள் கேள்வி. பச்சை பட்டுடுத்தி வைகையில் எழுந்தருளினார் கள்ளழகர், வெண்ணை பிளந்த கோவிந்தா கோஷம். மதுரையில் அழகர் வைகையில் இறங்கும் வைபவம், கூட்ட நெரிசலில் சிக்கி பக்தர்கள் இருவர் பலி. சென்னை மாநகராட்சியில் விரைவில் தெருநாய் கணக்கெடுப்பு, வெறிநாய் கடி தடுப்பூசி போடவும் திட்டம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அனுபவம் இல்லாமல் பேசி வருகிறார், காங்கிரஸ் எம்பி திருநாவுக்கரசர் குற்றச்சாட்டு. தஞ்சை அருகே சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு, 800 காளைகள், 300க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்பு. மயிலாடுதுறை மாவட்டத்தில் பருத்தி சாகுபடியில் ஆர்வம் காட்டும் விவசாயிகள், உரத்தட்டுப்பாட்டால் பயிர் வீணாகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கவலை. இலங்கையில் ரேஷன் முறையில் பெட்ரோல் டீசல், பைக்கிற்கு 1000, ஆட்டோவிற்கு 1500, காருக்கு 5000 ரூபாய் வரை மட்டுமே வழங்கப்படும் என அறிவிப்பு. வேண்டியபடியே சட்டசபை தேர்தலில் கிடைத்தது வெற்றி, மொட்டையடித்து நேர்த்தி கடன் செலுத்திய திமுக எம்எல்ஏ. இலங்கை தமிழர்களுக்கு உணவுப் பொருட்கள் மருந்துகள் வழங்க தயார், அனுப்புவதற்கான வசதி செய்து தருமாறு மத்திய அமைச்சருக்கு ஸ்டாலின் கடிதம். ஆந்திர எல்லையில் பஸ்ஸில் கொண்டுவரப்பட்ட 1.9 கோடி ரூபாய் பறிமுதல், கள்ள மார்க்கெட்டில் நகைகள் வாங்க அனுப்பப்பட்டதா என்று விசாரணை. டாக்டர்கள் எண்ணிக்கையில் 10 ஆண்டுகளில் இந்தியா சாதிக்கும், குஜராத்தில் மருத்துவமனை திறந்து வைத்த பிரதமர் மோடி பெருமிதம். விழுப்புரம் அருகே பல்லவன் அதிவிரைவு ரயிலிலிருந்து தவறி விழுந்த இருவர் பலி, படிக்கட்டில் அமர்ந்து பயணம் செய்ததால் நேர்ந்த விபரீதம். தொற்று குறைவதால் தடுப்பூசி செலுத்துவோர் எண்ணிக்கை குறைகிறது, சுய பாதுகாப்பு நடவடிக்கைகளை கைவிட வேண்டாம் என்று சுகாதார செயலர் அறிவுறுத்தல். மும்பை அருகே தடம் புரண்டது புதுச்சேரி விரைவு ரயில், காயம் இன்றி தப்பிய பயணிகள்.